தமிழ் சினிமாவில் எத்தனையோ வந்து நடிகர்கள் அறிமுகமாகிறாங்க. குறிப்பாக காமெடிகள் அதிகமாகி மக்களுடைய மனதை கவர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தோன்னா பிரபல நடிகர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். அவர் யார், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 69 வயதாகக்கூடிய மனோபாலா அவர்கள் தான் இப்போ உயிரிழந்திருக்கிறாரு. 1953 டிசம்பர் 8 இவர் பிறந்திருக்கிறாரு. இவருடைய வயது 69. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூரில் பிறந்திருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இவருடைய இறப்பு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு பல திறமைகளை தமிழ் சினிமாவில் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. ஆரம்பத்தில் இவருக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் இருந்த நட்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருந்ததுன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இயக்குனர் சங்க பிரச்சனை காரணமாக இது பாதிக்கப்பட்டது. இருவருக்குமே பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. திரைப்படத்துறையில் தனது நுழைவுக்கும் மேம்பாட்டுக்கும் காரணமாக இருந்த கமலஹாசனுக்கு இவர் தனது நன்றியை தெரிவிச்சிருக்கிறார். இப்படி பல இடங்களில் அவர் பேசவும் செஞ்சிருக்கிறார். ஒரு நன்கு அறியப்படக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் இருந்த மனோபாலா அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இப்போ வந்து பார்த்தோன்னா உயிரிழந்திருக்கிறாரு. கல்லீரல் பிரச்சனையால் இவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு. திடீரென அவர் வந்து பார்த்தோன்னா இன்று உயிரிழந்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இதே போல் வந்து பார்த்தோன்னா எத்தனையோ பேர் வந்து உடல்ல குறைவு காரணமாக தான் சமீப காலமாகவே திரைப்பிரபலங்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட மனோபாலா அவர்கள் 40 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாரு. 16 தொலைக்காட்சி தொடர்களையும் 3 வந்து பார்த்தோன்னா திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறாரு. ஜூலை 2009 வரைக்குமே 175 திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அதோட இவர் வந்து பார்த்தோன்னா தான் வந்து எந்த ஒரு படங்களை நடித்தாலும் அந்த கேரக்டராக மாறி எல்லோருமே சிரிக்க வைக்கக்கூடிய அளவில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றவர். இவர் இயக்கியிருக்க படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகாய கங்கை, நான் உங்கள் ரசிகன், பிள்ளை நிலா, பாரு பாரு பட்டினம் பாரு, தூரத்து பச்சை, ஊர்காவலன், சிறைப்பறவை, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், மூடு மந்திரம், மல்லுவேட்டி மைனர், வெற்றிப்படிகள், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், செண்பகத்தோட்டம், முற்றுகை, பாரம்பரியம், கருப்பு வெள்ளை, நந்தினி, அன்னை, சிறகுகள், நைனானு, ஒரு 16 மேற்பட்ட திரைப்படங்களை இவர் வந்து இயக்கியிருக்காரு. இதோடு வந்து பார்த்தோன்னா இவர் நிறைய வந்து திரைப்படங்களில் முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்கிறாரு. எல்லோருமே வந்து பார்த்தோன்னா இவருடைய நடிப்பை பாராட்டி பேசியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் வந்து இன்று உயிரிழந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுக்குது. அதுலேயும் இது போன்ற திறமை மிக்க திரைப்பிரபலங்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு ரசிகர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா வேதனையை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இவர் தாய்மாமன், தோழர் பாண்டியன், நட்புக்காக, தலைமுறை, தாஜ்மஹால், சின்னராஜா அப்படின்னு கிட்டத்தட்ட 175 படங்களுக்கும் மேலே நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. நல்ல ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான சோகமான விஷயங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு வரும்போது நம்மளுக்கே ரொம்ப வேதனையாக தாங்க இருக்குது. தொடர்ந்து இப்போ திரைப்பிரபலங்களில் இருந்து ரசிகர்கள் வரைக்கும் எல்லோருமே இவருக்கு இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் மனோபாலா அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு இரங்கலை தெரிவிச்சுக்குவோம்.